ஒரு தடவை பார்க்கலாம். காமெடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வர்க் அவுட் ஆயிருக்கு. எதுவுமே படமே இல்லாத மாதிரி அவ்வளவா இல்ல. எனக்கே டிசப்பாயிண்ட் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் காமெடி இருக்கு பட் அவ்வளவா இல்ல. கதையே இல்ல. கேளுங்க எல்லாரையும். எதுவுமே இல்ல. ஒரே கும்பிடு போட்டு போயிட்டே இருக்கணும். சந்தானம் எப்பவுமே பண்றதுதான். கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கே.எஸ். ரவிக்குமார் எப்பவுமே சொல்ல வேணானா, அவர் நல்லா அடிப்பார். அவரோட கேரக்டர் அவர் ஓகே. 80's பில்டப் ஓகே. ரொம்ப நல்லா தானே இந்த படம். இருக்கிறேன் பார்க்கலாம். ஒருத்தர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை எதுவுமே சொல்ல முடியாது. கதை எதுவும் இல்லை. ஸ்க்ரீன் பிளே இருக்குது படத்தில். அது காமெடி கான்டென்ட்லாம் இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. கவுண்டர் சந்தானம்னா கவுண்டர் சந்தானம் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. நான் அவர் கவுண்டர் சந்தானம் நானே ஒரு பேர் உருவாக்கி வச்சுருக்கேன் இப்போது. ஏன்னா அவர் கவுண்டர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் சொல்ல முடியாது. காமெடி செம்ம சிரிப்பாக வருது. நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்தால் மனக்கவலையாக இருந்தால் இந்த படத்தை பார்த்தா அந்த மனக்கவலை கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும். படம் நல்லாயிருக்கு. இது 80's ஸ்டோரிலாம் சொல்ல முடியாது. பில்டப் 80's போட்டிருக்காங்க. அதில் பில்டப் பண்ணுறாங்க. அதில் படத்தில் ஒரு ஒரு பேச்சும் பில்டப்பாக பில்டப்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதுதான் படத்தை 80 பில்டப் தான் சொல்லணும். கே.எஸ். ரவிக்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா எம்ம தருமனாக சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அவர் ஒரு தனியாக பிட்டா எம்ம தருமன் அப்புறம் கிங்ஸ்லி அப்புறம் முனிஷ்காந்த் அவங்களாம் வந்து ஒரு சின்ன பிட் சீனில் வந்து ஃபுல்லாக வராங்க. மியூசிக்லாம் சூப்பராக இருந்ததுங்க. மியூசிக்லாம் எதுவும் சொல்ல முடியாது. மியூசிக்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. இந்த படம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம் பப்ளிக்கோட. சூப்பராக இருக்கு. பரவாயில்ல. ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். 80's பில்டப்னு கொடுத்துருக்காங்க. 80's உள்ள எல்லாமே இருக்குது. கலர் கரெக்ஷன்லேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து இந்த படம் கதை எடுக்கிறதுக்கே ரொம்ப கட்ஸ் வேணும். கல்யாண் நல்லா பண்ணியிருக்காரு. ஞானவேல் ராஜா ஹேண்ட்ஸ். காமெடியெலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ரொம்ப இல்லைனாலும் 80's என்ன பண்ணுவாங்களோ அந்த படத்தை அப்படியே பண்ணியிருக்காங்க. இது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. கரெக்டாக இருக்குது. பக்கவாக இருக்குது. சந்தானம் கேஸ் காமெடி கரெக்டாக இருக்குது. எல்லாமே ஒரு ஒரு சந்தானமோட டீம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய அந்த இதுக்கு பேர் தேவின்னு போயிருக்காங்க. பழைய ஸ்ரீதேவி மாதிரியே இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. படம் 80's பில்டப்ஸு. 80's படம் எப்படி இருக்குமோ 2K பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா. இந்த 2K பார்க்கணுங்கிறக்காண்டி 80's கண்டெக்ட் மெயினாக வச்சு பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம். காமெடி இவர் நிறைய காமெடி பண்ணல. ஆனாலும் பண்ண காமெடி வரையும் நல்லா இருந்துச்சு. அவங்க கண்டென்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அவரது ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் படம் ஃபுல்லாகவே இருந்தார். அவருக்கு ஒரு ஒரு மெயின் கேரக்டர் கொடுத்து அவர் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவருமே நல்லா ஹியூமர் பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. அவர் வந்தப்போ தான் தியேட்டரில் சவுண்ட் வந்துச்சு ப்ரோ. நிறையா வந்துச்சு. அவர் பேர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ கனெக்ஷன் இல்லை. ஆனால் அவரோட காமெடிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனந்த ப்ரோ ஹீரோயின் போர்ஷன் தான் ப்ரோ. அவங்க மெயின் அவங்க வந்ததுலேருந்து தான் கதையே சூப்பராக போயிட்டுருந்துச்சு. அவர் பார்த்ததுலேருந்து அவர் தங்கச்சிக்கு அவருக்கு ஒரு பெட்டிங் அதுதான் அப்படி கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு கதை. சாங்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பழைய ஸ்டோரி கொண்டு வரல ப்ரோ. எப்படி சொல்கிறது அவங்க ட்ரெஸ்ஸு கேரக்டரை அப்படி கொண்டு வந்திருந்தாங்க. வீட்டில் ஒரு ஊரில் டெத்துனா எப்படி கொண்டு போயிருப்பாங்களோ அப்படி வச்சு அதில் என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ அப்படி கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதான். ரேட்டிங் ஒரு
8 கொடுக்கலாம் ப்ரோ. மூவி சூப்பரா இருந்துச்சு. சந்தானம் காமெடி. சந்தானம் காமெடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப ரொம்ப சிரிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சந்தானம் படம் பார்க்கனால சூப்பரா இருந்துச்சு. காமெடி எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அவங்க கேரக்டர் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணாங்க. காமெடி நல்லா பண்ணிருக்காரு. அவரோட நடிச்சிருக்காரு இல்ல. ஆமா. அவரும் சந்தானம் பேர் எப்படி இருந்துச்சு காமெடி. ஆ சூப்பரா இருந்துச்சு. அவங்க சந்தானமும் வந்து பேர் போடல. அவங்க அந்த மூணு பேர் அந்த ஆக்டர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க சூப்பரா பண்ணிருந்தாங்க. காம்போ நல்லா இருந்துச்சு. கிடையாது ஒரே ஒரு சீன் மட்டும் தான் ஆக்ஷன் சீன் ஆகும். 80's பில்ட் பண்ண அந்த ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்களா இல்ல இல்ல அந்த அளவுக்கு ஸ்டோரியலா கொண்டுட்டு வரல. 80's-லாம் இல்ல. படம் ஓவரால் படம் எப்படி இருந்து? ஓவரால் சூப்பரா இருந்து படம். ரேட்டிங் என்ன தெரியுமா? 8. படம் எப்ப வந்தது? படம் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரசிகன் ஒரு பக்கம் கமல் ரசிகன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது படம் வந்துட்டு இப்படிதான் இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் மாதிரி தான் இருந்துச்சு. படம் உண்மையிலே அழகாக தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாக நம்ம கண்டென்ட் பண்ண தேவையில்லை. அது வந்து என்னன்னா கேட்காம இப்படி நாலஞ்சு கேள்வி கேட்கணும் கேட்டுத்தானே நீ போகணும் அப்படிதான் இருக்கு படம். இருந்துச்சு இடைவேளை இடைவேளை அப்படின்னு போட்டு சூப்பரா போட்டாரு. சத்தியமா தேருங்க சந்தானத்தோட அடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. வேற மாதிரி காமெடி. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்தேன். ஒரு படத்துல சத்தியமானமுக 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 காமெடி இருக்குங்க. ஐயா இருக்கு ஆனா இல்ல அப்படி நான் சொல்ல மாட்டேன். நீங்க அதை கேட்காதீங்க. படம் நல்லா இருக்கு அவ்வளவுதான். படத்துல காமெடியா இருக்குதா? நீங்க படத்துல காமெடி இருக்கா? படம் சத்தியமா நல்லா இருக்கு. போய் பாருங்க. நன்றி வணக்கம். சொல்ல வராங்க படத்துல அதை சொல்லுங்க. என்னில் இன்றையிலிருந்து என்னை ஹாட்ரியாத்தாக அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜாலியா போங்க ஜாலியா சிரிங்க. அதான் சொல்ல வந்திருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு ஜாலியா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு லவ் ஒரு இல வீட்டுல ஒரு லவ் அந்த லவ் பத்தி சொல்லிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல ஐ மீன் எப்படி சொல்றதுன்னு தெரியல. வெரி ஹாப்பி
ஹாப்பி அண்ட் நான் இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் இங்கே வந்து ஆடியன்ஸோட ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன். அண்ட் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஸ்டுடியோ க்ரீன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கல்யாண் சார் அண்ட் ஸ்டுடியோ க்ரீன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சந்தானம் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு அவரோட ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லேருந்து அந்த ரொமான்ஸ் போர்ஷன் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஆடியன்ஸ் வியூ ஆஃப் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ரொம்ப நல்லா பிடிச்சிருது. ஆனந்த் ராஜ் சார் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கூட அவரை கலாய்ச்சிட்டு இருக்கோம். நிறைய வாட்டி அவரை பார்த்து நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் பொறாமையே பட்டிருக்கோம். சூப்பராக இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்காரு அண்ட் வண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மியூசிக் அல்டிமேட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை சார். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி காமெடி ஜானருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. நல்லா ரொம்ப ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். தேங்க்யூ. எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.